ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் டேடே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வேலையை பற்றி பார்க்க போனால், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச்சில் ஒரு புதிய வேலையப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலையப்போ வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலையப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்க. இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி முடிச்சவங்களும் இந்த வேலையப்போ வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலையப்புக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்க. பெண்களுக்கு எந்த விதமான தேர்வு கட்டணமும் கிடையாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான புதிய புதிய அரசு வேலைவாய்ப்புகள் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டேடேச் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் அப்ளையும் பண்ணிக்கிட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலான்றது வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் மூலயமா ஒரு புதிய வேலையப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் என்ன மாதிரி கேட்டகரி வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இன் ஜென்ரல், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் F&A, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 கேட்டகரியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அதாவது நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம வீடு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலையப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக 12th படிச்சிருந்தாலே போதும். அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ரிக்யர்டு குவாலிஃபிகேஷன் இது தாங்க. பேசிக்காக நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அடிஷனலாக உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அடிஷனலாக உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இங்கிலீஷில் 35 வார்த்தைகள் அடிக்கக்கூடிய திறன் இருக்கணும். அது மட்டும் இருந்தவங்க இது ரெக்கார்டாக கேட்டிருக்காங்க. இதுக்கான வயது வரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 18 வயசுலேருந்து அதிகப்படியாக பார்த்தா 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாங்க. செகண்ட் கேட்டகரிக்கு, அதாவது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அதிகபட்ச வயசு 31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாங்க. இது எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன். இந்த வேலைக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 19,000 அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 63,000 வரைக்கும் கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான வேலையிட வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அது மூலமாக வந்து அப்ளை பண்ணிங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. SC & ST எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதர் கேட்டகரி ஜென்ரல் அண்ட் MBC நீங்களாம் வந்து 15,500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். இதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்து வந்து அப்ளை பண்ணிங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் அப்புறம் டைப்பிங் டெஸ்ட் மூலமாக தான் வந்து ஆட்கள் தேர்வு செய்வாங்க. இது ரெண்டும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் இன்ட்ரி மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தேவைப்படும். நீங்கள் ரெகுலராக எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணிங்க. இந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இது தாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதாவது டவுட் எதுனால்தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான புதிய புதிய வேலையப்பன் வீடியோஸ் நம்ம சேனலில் போடும்போது உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இது மாதிரியான புதிய வேலையப்பன் நான் வந்து சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ளையும் பண்ணிக்கிட்டோம்.